وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மலை அல் குர்ஆனில் நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் நிறைய உதாரணங்களையும் வரலாறுகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த குர்ஆனில் சொல்லித் தருகின்ற வசனங்களில் வரக்கூடிய ஆயத்துகளில் நாம் நிறைய பாடங்கள் படிப்பினைகள் பெறக்கூடிய விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது இன்றைய தொழுகையிலே ஓதிய சூராவில முதல் ரக்காத்தில் ஓதினார். சூராவில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் இரண்டு ரக்காத்திலே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, நாம் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே படிப்பினைகள் பெற வேண்டும் என்பதை சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுவார். பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், சில வஸ்துக்கள் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லுவார். குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இந்த ஓதிய சூறாவிலையும் இரண்டு சூறாக்களையும் அல்லாஹ் அப்படித்தான் சில விஷயங்களின் மீது சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்லுவான். வன் ஆசியாத்தி கர்ஹா வன் நாஷிகாத்தி நஷ்கா வசாபிஹாத்தி சபஹா என்ற வரிசையாக அல்லாஹ் என்ன செய்வான், சில விஷயங்களை சொல்லி சொல்லி அதன் மீது சத்தியமாக அதன் மீது சத்தியமாக என்று சொல்லுவான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வழக்கத்தில் உள்ளது என்னவென்று சொன்னால், ஒரு வஸ்துவின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வதாக இருந்தால் அதில் ரெண்டு இருக்கும். ஒன்று தன்னுடைய குதிரத்தை இலாகிய சக்தி வல்லமையை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும், அல்லது அந்த வஸ்து வந்து பொருள் எந்த வஸ்துவின் மீது எந்த பொருளின் மீது எந்த நிலையின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றானோ அது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த கண்ணியத்தையும் மதிப்பையும் மரியாதையும் பெற்றதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதத்தில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த இடத்துல சத்தியமிட்டு சொல்கின்றான். ஒன்று இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது வன் ஆசி ஆசி வர்கா மூழ்குதலாக கழட்டுபவர்களின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கின்றான். மூழ்குதாக மேலோட்டமாக பார்த்தா நமக்கு விஷயம் விளங்காது. ஃபஸ்ட்டு ஆயத்திலேயே அடுத்து நம்ம பார்க்கலாம், அதுக்கடுத்து விளக்கம் சொல்லும் போது அது விளங்கும். நாசியாத்திய வர்கா நாஷ்காத்திய முதல் வசனத்தில் மூழ்குதலாக கலட்டுபவர்களின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் இலகுதலாக உரிபவர்களின் உரியதலாக உரிபவர்களின் மீது சத்தியமாக என்று இரண்டு வார்த்தைகளை அல்லாஹ் சொல்கின்றான் இரண்டு வசனத்தில். இதில் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே நஸ்ரா என்ற வார்த்தையை வந்து அரபி அகராதிர இலக்கணத்தில் நாம் பார்க்கும் பொழுது கலட்டுதல், அதாவது ஒரு வஸ்துவிலிருந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கலட்டுதலுக்கு சொல்லப்படும். கருக்கு என்று சொன்னால் மூழ்குதல், தண்ணீர் பற்றி சொல்லுவோம். தண்ணீரில் நிறைய பேர் நம்ம சிரமத்தில் துன்பத்தில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம், துன்பக் கடலில் மூழ்கிவிட்டார், மக்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறாங்க, எல்லா தண்ணீரை கொண்டுதான் நம்ம தண்ணீருடைய அந்த வார்த்தைகள் வெவ்வேறு வார்த்தைகளை கடல் ஒளி வெள்ளம் இந்த மாதிரி என்ன செய்வோம், தண்ணீரை கொண்டு நாம வந்து அந்த தண்ணீருக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குமோ அதை சுட்டிக்காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம சொல்லுவோம். அதே நேரம் ஒருத்தர் சிரமத்தில் சோதனையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இவர் ஒரு துன்ப கடலில் மூழ்கி விட்டார், சோதனை கடலில் மூழ்கி விட்டார் என்று கடல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். கடல் தண்ணீர் தான் இருக்கு, தண்ணீரை கொண்டுதான் கடல். ஆக இந்த மாதிரி தண்ணீரை கொண்டு அது பயன்படுத்தப்படுகின்றது கருத்து என்ற வார்த்தை. இப்போ இந்த விஷயத்தில் வசனத்தில் நமக்கு விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னால், துன்பக்கடலில் மூழ்கியவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் சிரமத்தில் இருப்பார்களோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் கைப்பற்றுபவர்களின் மீது சத்தியமாக விஷயம் இருந்தது. இப்போ யாரை பற்றி சொல்லப்படுகின்றது, மலக்குல் மௌத் என்று சொல்லக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான் இந்த முதல் இரண்டு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தடுத்த வசனங்களையும் அர்த்தம் சொல்லுவாங்க. சூரா முழுக்க உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குல் மௌத் அவர்களை பற்றியும் அவர்களோடு வருகை தரக்கூடிய இதர மலக்குமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ முதல் வசனம் இது. இரண்டாவது வசனம் உரிபவர்களுடைய உரிய முதலாக உரிபவர்களின் மீது சத்தியமாக, மிக லேசாக உரியறதுன்னு சொன்னாக்க அப்படியே லேசாக எடுக்கிறதுக்கு பேர் சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப மென்மையான முறையில் எடுக்கிறதே தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் சொல்லுவாங்க. அப்போ அது உரிதல் என்று சொன்னாக்க யார் நல்ல அமல்கள் செய்து சாலிகானங்களாக இருக்கின்றார்களோ நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய உயிரை ரொம்ப லேசாக மென்மையாக கைப்பற்றுபவர்கள் மீது சத்தியமாக. இதுதான் இந்த இரண்டு வசனத்திலேயே சிறிது விளக்கம். இப்போ நாம் இதில் உள்ளே சென்று பார்த்தால் பொதுவாகவே மலக்குல் மௌத்தை பற்றி குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஆனால் மலக்குல் மௌத்தை பற்றி பேச ஆரம்பித்தா நமக்கு எல்லாத்துக்கும் பயம்தான் வரும். என்னங்க இஸ்ராயேலில் வந்துடுவாரோ என்று நாம் எல்லாம் பயந்து நடுங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குல் மௌத் என்ற பெயரை வைத்திருக்கின்றான். குர்ஆனிலேயும் அதை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அதற்கு நிறைய பெயர்களையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அவர்களுடைய விஷயங்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு தைரியம் உள்ளவர்களாக மனோதைரியம் உள்ளவர்களாக
திட சித்தம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நிறைய வரலாறுகளை பார்க்க முடியும். உதாரணத்திற்கு ஒன்று, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சா, மலக்குமார்களிலே முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் பூமியில மண் எடுத்துட்டு வாங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சான். பூமியில மண் எடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்த பொழுது பூமி சொல்லிச்சான், எல்லா பிறந்திருந்தும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மண் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். பூமியில ஒரே இடத்துலதான் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் படைக்கல. அதனால தான் நம்ம பல பேர் பலதரப்பட்ட மக்களாக நம்ம இருக்கின்றோம். சரிங்களா, குர்ஆனிலே அல்லாஹ் அதையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். பூமியில எல்லா பகுதிகளிலிருந்தும் எடுக்கப்பட்ட மண்ணை கொண்டுதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனாலதான் நாம் எல்லாரும் என்ன செய்யணும், பல தரப்பட்டவர்களாக, பல இனங்களை கொண்டவர்களாக, பல மொழிகளை கொண்டவர்களாக, பல நிறங்களை கொண்டவர்களாக, இப்படி பலதரப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் இருப்பதற்கு காரணம் பூமியில எல்லா பகுதியிலிருந்தும் எடுக்கப்பட்ட மண்ணை கொண்டு படைக்கப்பட்டவர்கள் நாம். சரிங்களா, அப்போ அப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் போய் மண் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய பொழுது பூமியை அவரிடத்திலே அழுது புலம்பியது. என்னிடத்திலிருந்து எடுத்துட்டு போறீங்களே, என்னிலிருந்தே எடுக்கப்பட்ட மனிதனை கொண்டு திருப்பி என்னிடத்த அதுக்கு வந்து சேருவான். அந்த மனிதன் என்னிடத்திலேயே வந்து திரும்பியும் சேரக்கூடியவனா இருக்கிறான். அந்த மனிதனை நானே சாப்பிடணும்னு அல்லாஹ் வச்சிருக்கான், விதி இருக்குது. ஆகினால என்னால் என்னை கொண்டே படைக்கப்பட்ட மனிதனை நானே சாப்பிடுவது என்பது சாத்தியமாகாது. அதனால என்னை வந்து எடுக்காதீங்க, என்னை விட்டுருங்க என்று கெஞ்சி கதறுகின்றது, கூத்தாடுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏசுறாங்க, இறக்கப்பட்டு திரும்பி போயிடுறாங்க. என்னன்னு கேட்டாக்க அல்லாட்ட விஷயத்தை சொன்னாங்க, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த மலக்கை அல்லாஹ் அனுப்புகின்றான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் அனுப்புகின்றான். அவரிடத்திலேயும் இதே புலம்பல் பூமி புலம்பியது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். இப்படி குறிப்பிட்ட சில முக்கியமான மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பிட்டு எல்லாத்திட்டையும் அழுது புலம்பி ஒவ்வொருத்திட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படியாக மண் பூமி என்ன செய்தது, அழுது புலம்பியது. அதற்கடுத்து கடைசியாகத்தான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். யார் அது என்ன சொல்லிச்சு, காதலியே வாங்கல, செவடு மாதிரி என்ன செஞ்சாங்க, சிவனுங்க சங்கோதன மாதிரி ஆயிடுச்சு. வந்தாங்க, எல்லா பகுதிகளையும் மண்ணை எடுத்துட்டு நேரம் கொண்டு போய் அல்லாட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் சொன்ன உத்தரவை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வேலை. நீ என்ன புலம்புனாலும் எனக்கு தெரியாது, அல்லாஹ் சொல்லிவிட்டால் நான் செய்வேன் என்று இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பகுதியிலிருந்து மண்ணை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த மண்ணை கொண்டுதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புனித கரத்தை கொண்டு அவர்கள் படைக்கப்பட்டார்கள், வடிவமைக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லுது. நாம் அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே. அப்போ அந்த அளவிற்கு மனோ தைரியம், அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பாக செய்வேன் என்ற, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்ற மனோ தைரியம் அவரிடத்தில் இருந்த காரணத்தினால்தான் அவர்களிடத்திலேயே அல்லாஹ் என்ன செய்தான், மனிதரிடத்திலே உயிரை வாங்கக்கூடிய பொறுப்பை, அந்த உயர்ந்த பொறுப்பை மற்ற மலக்கு மாடத்திலே என்ன செய்வாங்க, நம்மகிட்ட வந்து இஸ்ராயல் வந்து உயிரை வாங்கட்டோமான்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்ச நாள் விட்டு போகணும், யாருக்குமே மௌத்து வந்திருக்கு, மலக்கள் மௌத்து வராதுன்னு சொன்னாக்க உடனே சரி ரூபாய் போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோருமே இன்னும் சற்று கொஞ்சம் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே. இதில் நாம நபிமார்களே விதிவிலக்கல்ல, நபிமார்களே விதிவிலக்கல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள், ரூஹு வாங்குவதற்கு வரக்கூடிய நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள் என்ன விட்டு வைங்களேன் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன யார் ரசூல், யாரெல்லாம் உன்னுடைய ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கேட்கறாங்க, என்ன செய்யுது, சரி இன்னும் கொஞ்ச நாள் விட்டு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனுமதி கொடுத்து கொஞ்ச நாள் அவருடைய தவணை நீண்டுதான் இருந்தது. ஆனால் வரலாற்றிலே ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது, மூசா இது மாதிரி கேட்டு வாங்கி இருந்தவர்கள் இருக்கின்றார்கள் உலகத்திலே. கியாமத்து நாள் வரை ஹயாத்து வேண்டும் என்று கேட்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிமார்களும் உலகத்திலே உண்டு, இப்லீஸும் உண்டு. கியாமத்து நாள் வரை உலகத்திலே நான் உலகத்துக்கு உயிர் வாழ வேண்டும், எனக்கு ஹயாத்து வேண்டும், வாழ்க்கை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே போராடி வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. சைத்தான் இருக்கான் அதுல ஒருத்தர். சரிங்களா, சைத்தான் கண்டிப்பாக கடைசி வரை இருப்பான். எதற்காக இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், அந்த மலக்கல் முகத்து இடத்திலே இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலேதான் மனிதனுடைய உயிரை வாங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அவர்கள் எப்படி உயிரை வாங்குகின்றார்கள், கெட்டவரிடத்திலே மிக சிரமத்திலே கஷ்டத்திலே துன்ப கடலிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு சிரமப்படுவானோ அதே போன்ற நிலையிலே ஒரு மனிதனுடைய கெட்ட மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். அதே சமயத்திலே நல்லவர்களாக இருந்தால் உரியக்கூடிய மாவு, குலைத்த மாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இரண்டு விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு முள் செடி இருக்கின்றது, முள் செடியிலே ஒரு துணியை போட்டு அப்படியே இழுத்தா எப்படி இருக்கும், ஒரு சேலையை போட்டு லேசான துணியை போட்டு இழுத்தால் எப்படி இருக்கும், அப்படி அங்கங்க கிழிஞ்சு அப்படி வரும் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுக்க வேண்டியிருக்கும். இது மாதிரிதான் தீயவர்களுடைய, கெட்டவர்களுடைய, பாவைகளுடைய உயிர்களை கைப்பற்றப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தது நல்லவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய விதத்தை பற்றி சொல்லும் பொழுது,
குழைத்த மாவிலே உள்ளே இருக்கக்கூடிய முடியை இப்படி மிக லேசா அப்படி எடுத்து அப்படியே லேசா ரொம்ப மென்மையாக வரும் அல்லவா, அப்படியே அந்த மாதிரி நல்லவருடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் இஸ்லாம் அவர்கள் அப்படியே மென்மையாக குழைத்த மாவில இருக்கக்கூடிய முடியை எடுப்பதை போன்று எடுப்பார்கள், உயிரை கைப்பற்றுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. வரலாற்றிலே இன்னும் சொல்லப்படுகின்றது, நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இஸ்ரேல் இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் வருகை தந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேல் இஸ்லாம் அப்பெல்லாம் அந்த காலத்திலாம் வந்து ரசூலுல்லாஹி காலத்துக்கு முன்னாள்லாம் இஸ்ரேல் இஸ்லாம் அவர்கள் ஏதாவது மனித ரூபத்தில் நேரில் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் வர்றதில்லை, என்னங்க வர்றதுன்னு தெரியாது போறதும் தெரியாது. அப்போ அந்த காலத்திலே நேரில் வரக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள், மனித ரூபத்திலே வருவார்கள், அசல் தோட்டத்திலே வரமாட்டார்கள் எந்த மலக்குமார்களும். அப்படி வந்திருக்கும் பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் கேட்கிறாங்க இஸ்ரேல் இஸ்லாத்துக்கு, இதுமாரி நீங்க நிறைய பேருக்கு உயிர்களை வாங்கக்கூடிய இவ்வளவு ஆர்ப்பு மிக தைரியமான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் உங்களிடத்திலே கொடுத்திருக்கின்றானே, நல்ல கெட்டவருடைய உயிரை நீங்கள் எப்படி கைப்பற்றுவீர்கள் என்று கேட்டபொழுது எந்த ரூபத்தில் வந்து இந்த தோட்டத்தில் வந்து கைப்பற்றுவீங்க, அதை காமிச்ச நீங்க தாங்க முடியாது என்று இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க காட்டுங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹுடைய அனுமதி வாங்கி இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நிமிடங்கள் கழித்து இப்ப திரும்பி பாருங்கன்னு சொன்னாலாம். திரும்பி பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சி அடைந்து மயக்கமடைந்து கீழே விழுந்துட்டாமா, பல நாட்கள் எந்திரிக்கவே இல்லையாமா. என்ன காரணம், விழித்து பார்த்தால் இஸ்ரேல் இஸ்லாம் அவர்கள் வானத்திற்கு அளவுக்கு மிக உயர்ந்தவர்களாக பிரம்மாண்டமான காட்சியை தோட்டம் கொண்டவர்களாக பார்ப்பதற்கு ரொம்ப அகோரமாக அலங்கோலமாக, அதை யாராவது ஹார்ட் பேஷண்ட் மாதிரி பார்த்தாங்க உடனே அங்கேயே மூத்த போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில அவர்கள் பயங்கரமான காட்சி தருகின்றார்கள். அதை பார்த்து தான் மூர்ச்சி அடைந்து பயம் அடைந்து அதிர்ச்சி அடைந்து இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மயக்க முடிக்கல வந்துட்டாங்க. அதற்கு பிறகு கேட்டார்களாம், மீண்டும் கேட்டார்களாம், போகும்போது நிப்பாட்டிங்க என்று சொல்லிவிட்டு இரண்டாவது கேட்டார்களாம், நல்லவருடைய உயிரை நீங்கள் எப்படி கைப்பற்றுவீர்கள் என்று கேட்டபொழுது, அப்பொழுது இஸ்ரேல் இஸ்லாம் அவர்கள் மீண்டும் திரும்பிக் கொள்ள சொல்லும்படி சொல்லிவிட்டு தங்களுடைய தோட்டத்தை மாற்றிக்கொண்டு திரும்பி பார்க்க சொன்னார்களாம். பார்த்தோடு அப்படி கட்டி பிடிச்சி மோசாக செஞ்சாங்களாம், என்னங்க அப்ப எந்த அளவுக்கு அழகா வந்திருப்பாங்க, அவர்கள் தோற்றம் அவ்வளவு அழகானதாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த அழகான தோட்டத்திலே வெண்மையான ஆடைகளோடு நறுமணங்கள் பூசிய நிலையில இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரிதான் சில சாலிகங்கள் நல்ல அடியார்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நான் வருவேன் என்று இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகளை நான் பார்க்க முடிகின்றது. இதை எதற்காக நாம் எல்லாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், மலக்குள் மோதி பற்றி பேச ஆரம்பித்தால் நேரம் பத்தாது. இருந்தாலும் சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இரண்டு வசனங்கள், நாம் உலகத்தில் எப்படி வாழுகின்றோமோ அதே போன்றுதான் உலகத்திலிருந்து மரணிப்போம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணின் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உலகத்தில் நீங்கள் எப்படி வாழுகின்றீர்களோ அதே போன்று மரணிப்பீர்கள், எப்படி மரணிக்கின்றீர்களோ அதே போன்று மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. உலகத்தில் நாம நல்லவர்களாக வாழ்ந்தால் நன்ன நிலையிலே நமக்கு மரணம் வரும், நம்முடைய உயிரை சாலிகனுடைய உயிரை கைப்பற்றுவதைப் போன்று, நபிமார்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதைப் போன்று மிக மென்மையாக நம்முடைய உயிர்களை கைப்பற்றப்படும், மறுமையிலையும் சிறந்த வாழ்க்கை நமக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே நாம் பாவிகளாக தவறு செய்யக்கூடியவர்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்த நிலையிலே மரணித்தால் அதே நிலையிலே அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை சக்கராத்துடைய நிலை மிக கஷ்டமாக இருக்கும், அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையும் சிரமத்தில கஷ்டத்திலே இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிக மென்மையாக நபிமார்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நிலையிலே நம்முடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்ற செய்வானாக. உலகத்திலிருந்து மறையக்கூடிய நேரத்திலே கலிமா தையீபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற சிறுகலிமாவை கூறிய வண்ணம் மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்துடுவானாக. கேட்டபடி அமர் செய்யக்கூடிய நசீபினும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்துடுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.